அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 53. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியை சார்ந்த முது அறிவியல் விலங்கியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா ஆர்த்தி மஞ்சு அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் திருநெல்வேலி மண்ணை சார்ந்தவர். திருநெல்வேலி என்றாலே இலக்கியம் செழித்த ஒரு பூமி, வீரம் பொங்கிய ஒரு பூமி, அதற்கு மேலாக பக்தியை வளர்த்தெடுத்த ஒரு பூமியும் கூட. ஏன்னா நெல்லையப்பர் போன்ற இறையொருள் வாய்ந்த ஒரு நிலமாக அந்த பூமி திகழ்கிறது. அந்த பக்தி விளைந்த மண்ணிலிருந்து வந்து இன்று நம்மிடையே மாணிக்க வாசகரினுடைய சைவ நெறிகள் குறித்து பேச இருப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். முனைவர் ஆர்த்தி மஞ்சு அவர்கள் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ராணி அண்ணா கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை விலங்கியல் பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார். முதுநிலை விலங்கியல் பட்டப்படிப்பினை திருநெல்வேலியில இருக்கக்கூடிய தூய சபேரியார் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினையும் தூய சபேரியார் கல்லூரியிலேயே முடித்த பெருமை கூறியவர். பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வழங்கக்கூடிய அந்த பெண் விஞ்ஞானிகளுக்கான ஆய்வு உதவித்தொகையை பெற்று போஸ்ட் டாக்டரல் டிகிரி என்று சொல்லக்கூடிய முது முனைவர் ஆய்வு பட்டத்தினை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்ட பெருமை பெற்றவர். விரால் மீன்களை குறித்த ஆய்வினை நிகழ்த்தி தன்னுடைய அந்த முது முனைவர் ஆய்வு திட்டத்தை நிறைவு செய்திருப்பது இங்கே குறிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுடைய அறிவு திறமைக்கும் புலமைக்கும் இது ஒரு சான்றாக திகழ்கின்றது. அன்னார் அவர்களை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் தமிழ் துறையிலே பாரதியார் விழாவிற்கு அழைத்தோம். அப்பொழுது அவர்கள் பாரதியாரினுடைய படைப்புகளிலே இருக்கக்கூடிய விலங்கியல் சிந்தனைகள் குறித்து பேசினார்கள். ஒரு மணி நேரம் பேசியிருப்பார். ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்களை பாரதியார் எப்படி அந்த விலங்குகளை வைத்துக் கொண்டு மனிதர்களுக்கு எவ்வளவு அறிவுரைகளை பேசியிருக்கிறார் என்பதாக அவருடைய அந்த சிந்தனை களம் விரிந்து நின்றது. அந்த அடிப்படையிலே அவருடைய அந்த தமிழ் ஆர்வம் சிறப்பாக இருந்தது. அவரிடம் நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி பக்தியிலே ஒரு ஆர்வம் வந்தது என்று. ஏனென்றால் நம்மளுடைய நூல் வாசிக்கும் முற்றம் என்பது சிறுகதை, நாவல், கட்டுரை இல்ல வரலாற்று ஆய்வுகள், சமூக ஆய்வுகள் என்பதாக கூட நகர்ந்து இருக்கிறது. இன்று முதல் முறையாக பக்தியை குறித்து ஒரு நூலினை பேச ஒரு பொருத்தமான ஒரு பெண் பேராசிரியர் வந்திருப்பது இந்த இடத்திலே சுட்டத்தக்கதாக இருக்கிறது. சிறு வயதிலேயே அவருக்கு அந்த சைவ நெறியின் மீது ஆழ்ந்த பற்று இருந்ததாம். தங்களுடைய வீடு நெல்லையப்பர் கோயிலுக்கு அருகிலே இருப்பதாக குறிப்பிட்டார். எப்பொழுதுமே சிறு வயதிலேயே நாங்கள் அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு போவதும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை ஆழ்ந்து தியானிப்பதும் என்னுடைய வழக்கமான நடைமுறை என்பதாக அவர் சுட்டினார். அதற்கும் மேலாக மனிதர்களோடு பேசுவதை விட புத்தகங்களோடு பேசுவது என்பது புதுமையான சிந்தனைகளை தந்தது. எனவே நான் நூல்களை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். வைரமுத்திரியினுடைய படைப்புகளையும் ஆங்கில நூல்களையும் நான் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறேன் என்பதாக அவர் கூறினார். எனவே அவருடைய நூலார்வம் அறிந்தும் தமிழார்வம் அறிந்தும் பக்தியினுடைய அந்த ஆழ்ந்த நிலையை தொட்டும் அதிலே பயணித்துக் கொண்டிருப்பதால் அவர் இந்த மாணிக்க வாசகரினுடைய சைவ நெறிகள் குறித்த நூலை குறித்து பேசுவது இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கிறது. நாம் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு சைவ சான்றோர் மாணிக்க வாசகர். அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக இருந்தவருக்கு சிக்கல் ஏற்பட்ட பொழுது எப்படி அவர் சிக்கனை இறைவனை சிவனை பிடித்துக் கொண்டார் என்கின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். எனவே அந்த மாணிக்க வாசகரினுடைய பக்தி நெறியை குறித்து பேச வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ரா ஆர்த்தி மஞ்சு அவர்களை இவளுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி முது அறிவியல் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரா ஆர்த்தி மஞ்சு அவர்கள் மாணிக்க வாசகரின் சைவ நெறிகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் குறித்த கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அம்மா என்னை நன்கு அறிமுகப்படுத்தினார். உண்மையிலே நாங்கள் இருவரும் நான் காலேஜில் ஜாயின் பண்ண புதுசுல நாங்க பார்த்துக்கிட்டது உண்டு. ஆனா திடீரென்று ஒரு நாள் என்னிடம் கேட்டார், நீங்கள் பாரதியார் பத்தி நீங்க விலங்குகளை என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை பத்தி நீங்க பேசுங்க என்று அழைத்தார் அம்மா. நானும் சென்று பேசினேன். ஆனால் எனக்கு உங்களை போல
செந்தமிழ் நடையிலே எங்களுக்கு பேச தெரியாது, அதாவது பேச்சு வழக்கிலே நான் பேசினேன். அது வந்து எனக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்தது. ஏனென்றால் எப்பொழுதுமே தமிழ் மீது தீரா காதல் எனக்கு உண்டு. நான் நமது கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்களை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இனிமையாக தமிழில் பேசுகிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. எனக்கும் தமிழ் முனைவர் பட்டம் பெற்றிருந்தால் நான் இதே போல் ஆயிருப்பேன் என்று நான் நினைத்துக் கொள்வதும் உண்டு. அப்படியாக ஒரு காதல் தமிழ் மொழி மேல் எப்பொழுதுமே உண்டு. அது அம்மா ஊக்குவித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து தமிழ் நூல்கள் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன் நமது கல்லூரியிலே. அதுக்கு முன்னாடி நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ் படிச்சிருக்கேன், குமுதம், ஆனந்த விகடன், விவசாய விகடன், இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் படிக்கிறதோட சரி, செய்யுள் நடையில இருக்கிறதெல்லாம் நமக்கு புரியாதுங்கிறனால அந்த பக்கம் போறது கிடையாது. ஆனா தமிழ் நூல்களை நம்ம வாசிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தப்போ முதலில் எனக்கு தெரிய வந்த அந்த நூல் வந்து என்ன தெரியல, அது இறைவனுடைய அருளாக தான் இருக்க வேண்டும். மாணிக்க வாசகர் புத்தகத்தை தான் நான் எடுத்து படித்தேன். கிட்டத்தட்ட 3-4 தடவை ரீட் பண்ணியிருப்பேன். எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தா கூட நூலகத்துக்கு சென்று அந்த புத்தகத்தை வாசிப்பது வழக்கமாக வைத்திருந்தேன். அது மட்டும் இல்ல, திருநாவுக்கரசர், அப்புறம் ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி பரமஹம்சா யோகானந்தா இருந்தது, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன். சித்தர்களை பத்தி படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் படிக்கிறது. அதனால தவறு ஏதாவது இருந்தால் தயவு செய்து மன்னித்தருளுங்கள். ஏன்னா நீங்க எல்லாருமே தமிழ்ல கற்று தேர்ந்தவங்க. எனக்கு தமிழ்ல அவ்வளவு நடையா பேச தெரியாது, பேச்சு நடையில தான் பேசுறேன். நல்ல எவ்வளவு தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் அடியார்களுக்கு தொண்டு செய்தும் சமணர்களோடு போரிட்டும் திருக்கோயில்கள் மற்றும் மனக்கோயில்கள் நிறைய கட்டிய பரம்பொருள் சோதனைக்கு ஆட்பட்டும் பரம்பொருள் ஒன்றே அப்பரம்பொருள் சிவமே என்று இப்புவிக்கு உணர்த்தி உள்ள 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். மேலும் நால்வர்கள் என்று பெருமையாக சொல்லக்கூடிய நாவுக்கரசர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர் சைவ பரம்பொருளை மரபு நெறியை இவ்வுலகுக்கு பரப்பித்தவர்கள் என்று கூறலாம். அதில் பெரும் பங்காற்றியவர்கள் மாணிக்க வாசகர், நாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் ஞானசம்பந்தர். அவரவர் நெறி வேறு, சமய நெறி ஒரு, சைவ நெறி ஒருத்தர், அதுலயே வந்து வேற வேற பிரிவுலாம் வந்து அவங்க பரப்பியிருக்காங்க. இப்போ மாணிக்க வாசகரை பத்தி தான் நான் வந்து அடியேன் அறிவு ஞானத்துக்கு எட்டியதும் நூல்ல படிச்சதையும் வந்து நான் உங்களோட பகிர விரும்புறேன். அதில் மன்னிப்பு முதலே நான் கேட்டுறேன், தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். இந்த மாணிக்க வாசகர் என்ற தலைப்பில் உள்ள இந்த நூலின் ஆசிரியர் பெயர் திரு கே முருகானந்தம் அவர்கள். இந்த நூல் வந்து ரொம்ப பிடிச்சு படிச்சது காரணம் வந்து படிக்க படிக்க அதோட நான் ஒன்றிணைந்து செயல்பட அந்த நிலை ஏற்பட்டது. அது ஒரு நல்ல ஆசிரியருக்கான ஒரு நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகம் எழுதும் போதே கண் முன்னாடி நாடகமாக அந்த காட்சிகள் எனக்கு தோன்றின. அது வந்து என்னைய இன்ன ஈர்ப்பு கொண்டு அந்த புத்தகத்தை மென்மேலும் படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் எனக்கு ஆவலை தூண்டியதுன்னு சொல்லலாம். உனை எண்ணி பிறந்தோருக்கு ஆரூரில் முக்தி, நினைத்தோருக்கு மலையில் முக்தி, மதித்தோருக்கு காஞ்சியில் முக்தி, இறந்தோருக்கு காசியில் முக்தி என்று சொல்வர் மதுரையம்பதி. ஆலவாய் அழகன், ஆலவாய் அழகன் சொக்கநாதர், சொக்கநாத பெருமானும் மீனாட்சிக்கும் எப்பொழுதுமே இரவில் அர்த்தஜாம பூஜை நடைபெறும். அர்த்தஜாம பூஜைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆலய புரவலர்கள், ஏனைய சிவாச்சாரியர்கள் எல்லோரும் செய்து வைப்பார்கள். இறைவனும் இறைவியும் தனியே ஒரு அறையில் இருப்பார்கள். இது வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று சொல்வர். அப்படி ஒரு காட்சியை தான் வந்து ஆசிரியர் முதலில் தொடங்குகிறார். அவர்கள் அரசு அரசரும் ராணியும் ஏனைய பரிவாரங்கள் அனைவரும் வந்து தங்க தாம்பூலம், தங்க கிண்ணங்கள், பால், பழம், வெத்தலை பாக்கு எல்லாவற்றையும் இறைவனுக்காக கொடுத்து அவர்களை இருவரையும் அந்த அறையில் பூட்டிவிட்டு வணங்கிவிட்டு செல்கின்றனர். உள்ளே நடக்கின்ற உரையாடல் இறைவனும் இறைவியும் விளையாட்டாக பேசுகிறார்கள். அப்பொழுது இறைவன் சொல்கிறார், நான் அரூபமாகிவிட்டால் நீ எப்படி என்னை கண்டுபிடிப்பாய் என்று கேட்கிறார். அதுக்கு இறைவியும்,
பாருங்கள், நான் உங்களை கண்டுபிடித்து விடுவேன் என்று இறைவியும் சொல்கிறார். இறைவனோ வானத்தில் மறைந்து விடுகிறார், அதே போல் இறைவியும் மறைந்து விடுகிறார். ஆனால் இங்கே கைலாயத்தில் என்ன நடக்கின்றது என்றால், இறைவனும் இறைவியும் யாரும் காண இயலவில்லை, அருபமாகி விட்டார்கள். என்ன செய்வது என்ன செய்வது என்று எல்லோரும் திண்டாடுகிறார்கள். ஆனால் இதற்கு பல நூறு கேள்விகளுக்கும் ஒரே விடையாக இறைவனும் இறைவியும் திருவாதவூர் என்ற சம்யாகவனம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊரில் சுயம்புவாக வீற்றிருக்கிறார்கள். இதுதான் பதில். திருவாதவூர் மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம். அதுதான் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் என்று கூறுவர். இப்பொழுதும் போனால் அங்க பள்ளிக்கூடத்திற்கு மாணிக்க வாசகர் பள்ளிக்கூடம் என்று இருக்கிறது. மாணிக்க வாசகர் பிறந்த இடத்திலே ஒரு சிறு கோயில் கட்டி இருக்கின்றனர். அந்த வாதவூரே மிகவும் அழகாக இருக்கும், எல்லோரும் காண வேண்டிய ஒரு சிவஸ்தலம் அது. மேலும் மாணிக்க வாசகர் எப்படி இந்த வாதவூருக்கு வந்தார், எப்படி தாய் தந்தை இங்கே வந்தனர் என்பதை பற்றி ஒரு சிறு செய்தி பார்க்கலாம். மாணிக்க வாசகரின் தாய் தந்தையர் நமது தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, வடமாநிலத்தவர். அமாதிய தேசம் என்று குறிப்பிடுகின்றனர். அது இப்பொழுது நேபாளம் என்று அழைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் அவரது தந்தை அவர்களை இமயமலையில் இருக்கக்கூடிய சிவனை காணுவதற்காக மலையேறி கொண்டு இருக்கின்றனர். அப்பொழுது தந்தையிடம் மகன் கேட்கிறார். மகன் பெயர் சம்புபாதர், மனைவி பெயர் சிவக்கியநாரதா. அவர் கேட்கிறார், அசாத்திய குளிர், இவ்வளவு உயரத்தில் ஏறிதான் நாம் சிவனை தரிசிக்க வேண்டுமா? ஏன், மற்ற கோயில்கள் இல்லையா? நாம் அங்கே சென்று தரிசிக்க வேண்டியதுதானே, எதற்கு என்னை இங்கே சென்று தரிசிக்க நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது தந்தையும் ஒரு விளக்கம் அளிக்கிறார். நறுமணம் உன்னை நோக்கி வருகின்றது. நறுமணம் தானே என்று முகர்ந்து விட்டு போனால் பரவாயில்லை, அது எங்கிருந்து வருகின்றது என்று ஆராய்ச்சி பண்ணுமாயானால், அது எங்கிருந்து வருகின்றது, எந்த இடத்தை நோக்கி நாம் சென்று அந்த இடத்தை அடைந்தாலே ஒழிய அது எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாதல்லவா? அதுபோலத்தான் பக்தி பலன் எதிர்பார்த்து வருவதில்லை. ஆனாலும் நீ வேதநாயகனாகிய சம்யாகவனத்தில் இருக்கக்கூடிய மறைநாதனை சென்று நீ வணங்க வேண்டும். இந்த பத்ரிநாத் போலவே அவரும் சுயம்புவாக தோன்றியவர். நீ இங்கே இறைவனை தரிசித்து முடித்து விட்டு நீங்கள் இருவரும் அங்கே செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார். அப்பொழுது தந்தை வரவில்லை, தந்தை அங்கே தங்கி விடுகிறார். சம்புபாதரும் சிவக்கியநாராதாவும் சம்யாகவனம் நோக்கி வருகின்றனர். வடமாநிலத்திலிருந்து தென் தமிழகத்துக்கு வருகின்றனர். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூருக்கு வந்தடைகின்றனர். திருவாதவூரில் வந்தவுடன் வேதநாதனை மறைநாதனை மனதார தொழுது, கண்ணீர் மழுக தொழுது இருவரும் பிரார்த்தனை செய்கின்றனர். பின்னர் அவ்வாலயத்திலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே தங்கி விடுகின்றனர். அங்கேயே தியானமும் மேற்கொள்கின்றனர். நாட்கள் கடந்து செல்கின்றன. ஆனால் அவர்கள் அசையவே இல்லை, கடும் தியானத்தில் இருக்கின்றனர். இப்போ ஒவ்வொருவராக நம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒவ்வொருவராக பார்த்து வியந்து செல்கின்றனர். என்ன இந்த தம்பதியினருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, இப்படி தவத்தை மேற்கொள்கிறார்கள் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த வடமாநிலத்தவர்களை. அப்பொழுது இரவு எப்பவும் கோவிலை தாளிட்டு செல்பவர் ஆலய புரவலர். எப்பொழுதுமே அவர் நினைக்கிறார், அந்த தம்பதியினர் கோரிக்கை என்னவென்று தெரியவில்லை இறைவா, ஆனால் நீவீர்தான் அவர்களை வேண்டுகோளை நீவீர்தான் செவிசாய்த்து அவர்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்களையும் வணங்கிவிட்டு தாளிட்டு செல்கிறார்கள். இது தொடர்ந்து நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்று 16வது நாள் அதே போல் ஆலய புரவலர் ஆர்த்தஜாம பூஜை எல்லாம் முடித்து விட்டு ஆலயத்தை தாளிட்டு செல்கிறார். இறைவனையும் அவர்களையும் வணங்கிவிட்டு தாளிட்டு செல்கிறார். திடீர் என்று ஒரு சப்தம் கருவறைக்குள் இருந்து பூம் பூம் என சங்குநாதம் ஒழிக்க, தீப தூப ஆராதனைகளோடையும் மணி ஒழிக்க அங்கே பேரொளியாக காட்சி தருகிறார் இறைவன். இருவரும் கண்ணே திறக்கவில்லை. அப்படி ஒரு தியானத்தில் இறைவனை நோக்கி தியானத்தில் இருக்கிறார்கள், தவத்தில் இருக்கிறார்கள். இறைவன் அசரறியாக சம்புபாதா என்று கூப்பிட சம்புபாதரும் கண் விழித்து பார்க்கிறார். சிவக்கியநாதரும் பார்த்து வியந்து போய் அப்படி மெய்சிலிருக்க நிற்கிறார்கள். அப்பொழுது பார்த்து கண்ணீர் மழுக கையை கூப்பி இறைவனை வணங்குகிறார்கள். இறைவன் அதற்கு, உங்களுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக நிறைவேறும் என்றும் நந்தி
நந்தி என்கின்ற என்னுடைய சுவானம் வாகனம் சொல்லக்கூடியது, அவரே உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பார். ஏனென்றால் அவருக்கு முன்னறிட்ட சாபத்தின் பெயரினால் அவர் மனித பிறவி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பிறவியும் உங்களுடைய மகனாக பிறந்து அவர் பின் என்னை பற்றி அறிந்து அவருடைய சைவ நெறியை எல்லாம் பரப்பி அவர் என்னை வந்து அடைவார் என்று அசரேரியாக ஒழிக்கிறார், ஆசிர்வதித்து மறைகிறார். இருவரும் கண்ணீர் மல்க அப்படியே விழுந்து கும்பிட்டு இறைவனை அப்படி வேண்டுகிறார்கள். சொல்லி 10 மாதத்தில் ஈன்றெடுக்கிறாள் ஒரு ஆண்மகனை, அழகிய ஆண்மகனை சிவகிணரதா ஈன்றெடுக்கிறாள். அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம், சிவனுக்கு உகந்த நாள். அது வந்து சிவனுக்கு உகந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம். அன்றைக்கு ஆண் மகனை பெற்றிருக்கிறார். ஆண் மகனும் அவ்வளவு அழகாக இருக்கிறார். இருவரும் பார்த்து பூரிக்கிறார்கள். சிறு கணனொடிகளே அந்த பூரிப்பும் இன்பமும் சிவகிணாரதுக்கு கிட்டியது. ஏனென்றால் தாய் பிரிகிறாள், தாய் இறந்து விட்டார். சம்புபாதரோ கண்ணீர் மல்க தன் மகனை அணைத்து கொண்டு, மகன் துறவரம் மேற்கொள்ள போகிறான், அதற்கு அன்னை தடையாக இருக்கக்கூடாது என்று நினைத்து இறைவனே நீ அவளை பிரித்து விட்டாயோ என்று நினைத்து கொண்டு மகனை அரவணைத்து மகனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார், உறுதிப்படுத்திக் கொள்கிறார். பின்னர் நல்ல முறையிலே பிரம்மராயன் என்ற பெயருடன் அவர் வளர்கிறார். நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறார். தமிழும் வடமொழியிலும் பாண்டித்தியம் பெறுகிறார். பல கலைகளில் வல்லவராக இருக்கிறார். மிகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறார். அவர் மறைநாதனை என்றைக்குமே தொழக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அவர் மிகவும் ஆர்வமாக அப்பணிகளை எல்லாம் செய்கிறார். அப்பொழுதுதான் வடம் வருகையிலே அவர் தன் தந்தையிடம் பேசிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது சொல்கிறார், தந்தை நீ எனக்கு ஒரு சிவபிரசாத் என்று சொல்கிறார். சிவபிரசாத் என்றால் சிவன் அளித்த பிரசாதம் என்று பெயர். என்னப்பா சொல்கிறீர்கள், சிவன் அளித்த பிரசாதமா? எனக்கு நீங்கள் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்கும் பொழுது தந்தையார் நடந்தவற்றை எல்லாம் உரைக்கிறார். வாத ஊரார், அதாவது பிரம்மராயரால் அதை நம்பவே முடியவில்லை. இறைவனே நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அளித்து விட்டாரா என்று நினைத்து பூரிப்புடன் கண்ணீர் மல்க, இறைவனை பத்தி நிறைய சொல்லுங்கள், எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது, நான் அவரை பத்தி நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் நிறைய திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார்கள் என்று கூறுவர், அதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார். தந்தையும் அதன்படி சொல்ல விருப்பப்படுகிறார். நிறைய செய்திகள், அதில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடியேன் திருவாதவூர் வேகநாதன் கோவில், அங்கே திருமணம் ஒன்று நடக்கிறது. எல்லா கோயில்களிலும் திருமணம் நடக்கும். அங்கே திருமணம் நடக்கிறது. அங்கே ஆலய புரவலர் ஒருவரிடம் வந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் ஏதோ தவறு செய்து விட்டதாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்டும் மறைநாதனை வந்து அழுது தொழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கூப்பிட்டு, நீ என்னைக்கு உன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாயோ அன்றே உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டவை ஆகும். சிவசிவ என்னும் மந்திரத்தை நீ எப்பொழுதும் ஜெபிப்பாயாக என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த திருமணம் நடந்து முடிந்த அந்த மணமகன், அவர் பெயர் சிவசர்மா. பேரில் சிவன் இருக்கிறார், ஆனால் மனதில் துளியளவும் பக்தி கிடையாது. இருந்தாலும் தனக்கே உரியத்தான ஒரு பாணியிலே எதை என்றாலும் எந்த செய்தி கேட்டாலும் அதை ஆராய வேண்டியது என்பது அவனுக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறது. திருமணம் நன்றே முடிவடைந்து விடுகிறது. மணப்பெண் மணமகனும் இருக்கிறார்கள். ஆலய புரவலர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவர் மறுபடியும் கேட்கிறார், சிவசிவ என்ற மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆலய புரவலர், ஆமாம் கண்டிப்பாக உண்டு, சிவசிவ என்னும் மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு, எந்த தவறு செய்தாலும் சிவசிவ என்று சொல்லும் மாத்திரத்தில் சிவகதி அடைந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இவனுக்கு கேலியும் கிண்டலுமாக இருக்கிறது. இவன் மிடுக்கான தோற்றம் கொண்டவன், நல்ல அழகிய ஆண்மகனும் கூட. அவன் என்ன நினைக்கிறான் மனதில், நான் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டேன், இப்பொழுது வேற ஒரு காரியம் செய்ய போகிறேன்,
எப்படி சிவ சிவ என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சோதனை பண்ணி பார்ப்போம் என்று எண்ணியவாறு வீட்டுக்கு விறுவிறு என்று சென்று விடுகிறார். மணமகளை தன் மனைவியை அழைத்து கொண்டு செல்லாமல் பின் பெரிய மூட்டையாக தன் பொன் பொருள்கள், தன்னுடைய ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாத்தையும் எல்லாற்றையும் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு தாசி வீட்டுக்கு செல்கிறார். இதை பார்த்த ஊர்க்காரர்கள், திருமணம் முடிந்த கையுடன் இவன் என்ன தாசி வீட்டுக்கு செல்கிறான், இவனுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும் என்றும், மனைவி பாவம் அவள் என்ன அபாக்கியவதியோ தெரியவில்லை, இப்படி ஒரு கணவனை அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்று அனைவரும் பேசிக் கொள்கின்றனர். ஆனாலும் அதை சட்டையே செய்யாமல் அவன் மிடுக்காக அந்த தாசி வீட்டுக்கு செல்கிறான். அங்கே இருக்கும் அனைவரும் இவனை பொன் பொருள் எல்லாம் வைத்திருக்கிறவென்றால் நல்ல உபசரணைகள் கொடுத்து உள்ளே வரவழைத்து அவனை நல்ல மரியாதையுடன் நடத்துகிறார்கள். நாட்கள் செல்லுகின்றன, வருடங்கள் செல்லுகின்றன, அவனும் நோய்வாய்ப்படுகிறான், ஏதோ ஒரு நோயால் அவதிப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய மிடுக்கான தோற்றமும் இல்லை, நல்ல அழகான ஆண்மகனாகவும் இல்லை. அவன் பொன் பொருளும் கரைத்து விட்டது. ஏனென்றால் தாசி உங்களுக்கு நான் அடிமை என்று அவ்வளவு பொருளையும் அவள் வாங்கி கொண்டாள். இப்பொழுது இடைஞ்சலாக அவர்களுக்கு அவன் இருப்பதாக தோன்றுகிறது. அடியாட்களை விட்டு அவனை தெருவிலே கிடாசுகிறார்கள். தெருவிலை கிடாசு மட்டும் செய்யவில்லை, அவனை அடித்து வெளுத்து வாங்குகிறார்கள். இவன் போகவே மறுக்கிறான், அதனால் அடிக்கிறார்கள். ஒழுங்கா மரியாதையாக நீ எங்கேயாவது போயிரு, வேற ஒருவன் வந்து விட்டான், அவன்தான் இனிமே எல்லாம் எங்களுக்கு, அதனால் நீ போயிரு என்று அடித்து உதைக்கிறார்கள். இவன் ரொம்பவும் வருத்தப்பட்டு நிறைய உடல் பலவீனமாகவும் நோயாலும் அவன் பலவீனமாகி தட்டு தடுமாறி எந்தித்து தன் வீடு இருக்கும் நோக்கி திசை நோக்கி அவன் செல்லுகிறான். செல்லும் பொழுது கருநாகம் ஒன்று அவனை தீண்டி விடுகிறது. கருநாகம் தீண்டியவுடன் அவன் என்ன நினைத்துக் கொள்கிறான், பாவம் அந்த கருநாகம் இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறான். ஏனால் அவ்வளவு பெரிய தவற்றை நாம் செய்து விட்டோம் என்று எண்ணியவாறே அவன் மனைவியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறான். மனைவி எப்பொழுதும் போல இன்றை வருவான் நாளை வருவான் என்று வழியிலே வாயிலே நின்று காத்து கொண்டிருக்கிறாள். தன் கணவன் தட்டு தடுமாறி வருவதை பார்த்து கொண்டு வீட்டிலிருந்து ஓடி போய் வரவேற்கிறாள். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாள். பிரியே, இன்னுமா என் மீது நம்பிக்கை வைத்துள்ள நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறான். அப்பொழுது மனைவி சொல்கிறாள், எப்பொழுது எப்படி தெரியாம இருக்கும் எனக்கு, நீங்கள் என் கணவன், அதனால் நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் நான் உங்களை கோபித்துக் கொள்ள மாட்டேன், நீங்கள் வாருங்கள் நம் வீட்டுக்கு செல்லலாம் என்று பிரியை பிரியமுடன் அழைக்கிறாள். அந்த கணமே அவளுக்கு அவன் செய்த கொடுமை அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. நாம் அந்த மறைநாதனின் கோவிலில் இப்படி சொல்றோமே ஆனால் நம்ம இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோமே என்று நினைக்கிறான். சற்று நேரம்தான் இருக்கிறது அவன் உயிர் பிரிவதற்கு. பிரியை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், கதறி அழுகிறான். பிரியையும் தன் மடியில் கிடத்தி கொண்டு என்ன ஆயிற்று என்று கேட்டு கருணாகம் கடித்தது என்று கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கையில் சிவ சிவ என்று சொல்லி அவன் உயிர் பிரிகிறான். பிரியையும் அவள் மேல் படுத்து அழுது புலம்புகிறான். இந்த நேரத்தில் சிவ தூதர்கள் வந்து சிவசர்மாவின் உயிரை கவர்ந்து செல்கின்றனர். ஆனால் அதே நேரத்தில் யமதூதர்கள் வந்து அவன் உயிரை கவர்வதற்காக வந்து நிற்கிறார்கள். என்ன இது கொடுமை, அவனோ மகா பாதகன், ஆனால் சிவகணங்கள் இவன் உயிரை பறித்து கொண்டு செல்கின்றது, நாம் எப்படி நம்மளுடைய எஜமானனுக்கு நம் பதில் சொல்வது என்று யமனிடம் சென்று முறையிடுகிறார்கள் யமதூதர்கள். யமனோ, இது பெரிய குற்றமாயிற்றே, நாம் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்தார்கள் என்று ஈசனிடம் நாம் கோபத்திற்கு உள்ளாவோமே என்று ஈசனிடமே போய் இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்போம் என்று இறைவனிடம் செல்கிறார்கள். இறைவனோ மௌனத்தில் இருந்து கொண்டே சிரித்து கொண்டே அவர்களை பார்க்கிறார். அதற்கு பதிலும் அளிக்கிறார். அவன் என்றைக்கு அந்த சிவசிவ என்ற மந்திரத்தை சொன்னானோ அப்பொழுதே அவன் சிவகதி அடைந்து விட்டான். அதனால் யமதூதர்கள் கையில் அவன் சிக்கவில்லை, அவன் சிவகணங்களின் உதவியால் இங்கு வந்தடைந்து விட்டான் என்று கூறுகிறார். இதுவும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மந்திரத்தின் அதிசயம் எவ்வளவு என்பதை இந்த நூல் விளக்குகிறது. மற்றும் ஒன்றை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பஞ்சாட்சர மந்திரம் நம சிவாய என்ற மந்திரத்தும் மிக மிக பக்தியோடு உரைத்தோமையானால் நமக்கு வருகின்ற இடரும் நீங்கிவிடும் என்பதற்கு ஒரு சான்று. ஒரு குரு இருக்கிறார், நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள். குருவிடம் நிறைய வித்தைகளையும்
தியானத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு சீடன் ஒரு நாள் கேட்கிறான், நான் பஞ்சாட்சரம் என்றால் என்ன, அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டா குருவே, என்னவென்று நீங்கள் விளக்குங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது சீடனிடம் குரு சொல்கிறார், அங்கே தெரியுது பார் ஒரு வண்டு என்று காமிக்கிறார். அந்த வண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது என்று கேட்கிறார். அது மலத்தை உருட்டி கொண்டு இருக்கிறது. அந்த வண்டின் காதில் போய் நீ நமசிவாய என்று சொல்லிப்பார், பின் என்ன நிகழ்வது நிகழ்கிறது என்பதை எனக்கு வந்து கூறு என்று அனுப்பிவிடுகிறார். சீடனும் மிகவும் அருவருக்கு தகுந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த வண்டின் காதில் போய் எப்படி சொல்வது என்று தயங்கிக் கொண்டே போய் காதில் சொல்கிறான். நமசிவாய என்று சொன்ன மாத்திரத்திலே வண்டு கால் கையெல்லாம் உதறி கொண்டு உயிர் விட்டது. என்னடா இது, உயிர் நீத்து விட்டது, இது நல்ல மந்திரம் அப்படி என்று குரு நம்மளிடம் சொன்னார்களே, இது உயிரெடுக்கும் மந்திரம் போல இருக்குது என்று இதை குருவிடம் போய் சொல்லுவோம் என்று குருவிடம் போய் சொல்கிறான். குருவும் அதை கேட்டுவிட்டு, அங்கேப்பா அங்கே ஒரு பசு துடிதுடிக்கிறது, ஒரு கன்று வர ஈன போகிறது, அந்த ஈனுகின்ற கன்றின் காதில் போய் நீ நமசிவாயம் என்று கூறு அப்படி என்று இந்த சீடனிடம் கட்டளையிடுகிறார். சீடனும் போய் அந்த கன்றின் காதில் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்கிறார். அது உதைத்து அதுவும் உயிர் விடுகிறது. இது மிகவும் கஷ்டமான ஒரு மந்திரம் போல, இது நல்ல மந்திரம் கிடையாது, குருவிடம் போய் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு அவனே மனசுல ஒரு இதை கொண்டு குருவிடம் போய் சொல்றான். அந்த கன்றும் சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றான் ரொம்ப வருத்தத்தோட. அப்போ குருவும் சீடனும் இப்படி கலந்து உரையாடி கொண்டிருக்க சமயத்துல அரசரிடம் இருந்து ஒரு வேலையாள் வந்து சொல்கிறான், அரசனுக்கு இளவரசர் பிறந்திருக்கிறார், ஆகவே அனைவரும் வந்து ஆசீர்வதிக்குமாறு அரசர் உங்களை கூப்பிட்டு அனுப்பி உள்ளார் என்று கூறுகிறார். எல்லோரும் அங்கே அரசபைக்கு செல்கின்றனர். அப்பொழுது அரசரானவர் தன் மகன் இளவரசனை கையில் ஏந்தி குருவிடம் கொடுத்து, நீங்கள் இவனை ஆசீர்வதித்து தாருங்கள் குருவே அப்படி என்று கொடுக்கிறார். அப்பொழுது குரு என்ன சொல்கிறார், அந்த சீடனை அழைத்து இந்த இளவரசின் காதில் நீ நமசிவாய என்ற மந்திரத்தை ஓது என்று கூறுகிறார். இப்பொழுது சீடனுக்கு என்றால் பயம், மிகவும் பயம். என்னவென்றால் வண்டு இறந்து போனது யாரும் கேட்பாரில்லை, ஒரு கன்று இறந்து போனது அதுக்கும் கேட்பாரில்லை, ஆனால் அதே மந்திரத்தை இப்ப இளவரசின் காதில் ஓதி இளவரசன் இறந்து விட்டால் அரசரும் நம்மை கொலை செய்து விடுவார், இதை செய்யாவிட்டால் குருவின் கட்டளையையும் மீறி விடுற மாதிரி நம்ம செயல் ஆகிவிடும், ஆகவே என்ன செய்வது என்று மிகவும் குழப்பத்திலே இருக்கிறார். ஆனால் குரு கட்டளை இடுகிறார், நீ இந்த மந்திரத்தை இவன் காதில் ஓது என்று சொல்கிறார். வேற என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, நமசிவாய என்ற மந்திரத்தை அந்த பிறந்த அந்த இளவரசன் காதில் ஓத குழந்தையானது சிறிது கலகலவென சிரித்தது, பின்னர் நமசிவாயம் என்று திருப்பி மொழிந்தது. என்ன ஆச்சரியம், சபையோர் அனைவருக்கும் அவ்வளவு ஆச்சரியம், பிறந்த குழந்தை பேசுகின்றது, அதுவும் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறுகின்றது என்று அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். அப்பொழுது அந்த குழந்தையே சொல்கிறது, சீடரே, நீங்கள் உங்கள் குருவுக்கு சீடராக இருந்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றினீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது, நான் போன பிறவியில் வண்டாக பிறந்தேன், மலம் உருட்டும் வண்டாக இருந்தேன், என் காதில் நீங்கள் நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஓதினீர்கள், உடனே என் உயிர் பிரிந்து அடுத்த ஜென்மாவானது அந்த பசுவின் கன்று வயத்தில் கன்றாக நான் பிறந்தேன், பசுவின் வயிற்றில், அங்கேயும் நீங்கள் வந்து நமசிவாய என்ற மந்திரத்தை கூறினீர்கள், மறுஜென்மம் எனக்கு உடனே கிடைத்தது, அதுவும் மனித பிறவி கிடைத்தது, மனித பிறவியானது சாதாரண மனிதனாக நான் பிறக்கவில்லை, ஒரு அரசருக்கே மகனாக நான் பிறந்திருக்கிறேன், என்ன ஒரு பாக்கியம் செய்தேன் என்று அந்த குழந்தை கூறுகிறது. இப்பொழுதளவா தெரிகின்றது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு எவ்வளவு பெரியதென்று அந்த சீடனுக்கு அப்போது விளங்கிற்று. இதுவே பஞ்சாட்சர மந்திரத்தின் நன்மையாகும். மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவாசகம், திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று எல்லோரும் சொல்வர். சிவபுராணம் படித்தாலே போதும், அது விளங்கிவிடும். அதில் சொல்லக்கூடிய ஒரு ஜென்மங்களை பற்றி சொல்லியிருப்பார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுவராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் என்று சொல்வார். இந்த பகுதியை எதுக்காக சொல்லுகிறேன் என்றால்,
ஒரு புல் பூண்டு இப்படி எத்தனையோ ஜென்மம் எடுத்து மனிதராய் பிறக்குது. அதுலயும் அரசனுக்கு மகனாக பிறந்து விட்டார் என்றால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அற்புதங்கள் என்னவென்று சொல்வது. அடுத்ததாக ஒரு முனிவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்டல்ய முனிவர், அதாவது ஏழரை சனி அப்புறம் அஷ்டமத்து சனி எல்லாமே வந்து எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியது. அதுவும் அது படுத்தாத பாடு கிடையாது, எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இங்க முனிவருக்கு அப்படி ஒரு சனி வந்து பிடிக்கிறார், அதுவும் எப்படி வர்றாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக அந்த நூல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஈசனை வேண்டி பல ஆண்டுகள் கடுந்தவம் இருக்கிறார், ஒரு அடர்ந்த காட்டுக்குள் வனப்பகுதிக்குள் அவர் இருக்கிறார். நடுநிசி அந்த நாட்டின் மக்கள் அனைவரும் உறங்குகிறார்கள், அங்க பொற்கிடங்கில் காவல் காப்பவர்களும் உறங்குகிறார்கள். அவர்கள் வாட்ச்மேனாக இருக்கிறார்கள், ஆனாலும் தூக்கம் வருகிறது, எல்லோரும் அரைகுறை தூக்கத்தில் இருக்கிறார்கள். சமயம் பார்த்து காத்திருந்த கல்வர்கள் ஒவ்வொருவரையாக வாயில் துணியை அமுத்தி அவர்களை படுக்க வைத்துக் கொள்கிறார்கள். நல்ல நேரம் பார்த்து பொற்கிடங்கை நெருங்கி பொற்குவியல்களை எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி கொண்டு வாயில் நிற்கக்கூடிய குதிரைகளில் கட்டி அவர்கள் வனப்பகுதிக்கு சென்று வனப்பகுதியை தாண்டி அவர்கள் ஊர் அதுக்கு சென்று விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அதே மாதிரி நடந்தும் கொள்கிறார்கள், மூட்டையாக கட்டி குதிரையில் ஏறி கிளம்புகிறார்கள். பின்னர் தான் தெரிய வருகிறது, எல்லோருக்கும் குதிரைகள் சத்தம் கேட்டு அனைவரும் முடித்து கொண்டு பார்த்தால் பொற்கிடங்கில் உள்ள பொருட்கள் எல்லாம் களவு போயிருக்கின்றன. மன்னருக்கு செய்தியை அனுப்பி மன்னர் மந்திரி மேனைய காவலாளிகள் எல்லோரும் கிளம்புகின்றனர். ஆனால் கயவர்களை பின்தொடர இயலவில்லை. கயவர்கள் குதிரையில் நெடும் தொலைவு வந்தமையால் அவர்களுடைய மூட்டையிலிருந்து சிறிது சிறிதாக பொற்குவியல்கள் அங்கங்கே விழுந்து கொண்டே வருகிறது. அவர்கள் மாண்டல்ய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த பகுதியை கடந்து அவர்கள் செல்கின்றனர். அந்த நேரம் பார்த்து சனி அவரை பிடிக்கின்றது. எப்படி என்றால் மன்னருடைய ரத்னஹாரம் ரத்ன மாலை அதானது மாண்டல்ய முனிவர் கழுத்தில் விழுகின்றது. மாண்டல்ய முனிவருக்கு எதுவுமே தெரியாது, கிரையவர்களுக்கும் எதுவும் தெரியாது, ஏன்னா நடுநிசி ஒன்றுமே தெரியாது. அவர்களும் அந்த வனப்பகுதியை கடந்து தத்தம் ஊர்களுக்கு சென்று விடுகின்றனர். பின்னர் இந்த மந்திரி அரசர் வரவில்லை, மந்திரி ஏனைய காவலாளிகள் எல்லோரும் பின்தொடர்ந்து வந்து பார்க்கின்றனர். வனப்பகுதியில் சிறு சிறு தடயங்கள் கிடைக்கின்றன, அதை வைத்து பின்தொடர்ந்து வந்து பார்த்தால் மாண்டல்ய முனிவரிடம் மாலை கழுத்தில் தொங்குகிறது. அது ராஜாவுடைய ரத்ன மாலை என்று தெரிகிறது. கூப்பிட்டு பார்த்தார்கள், அவர் தவம் களையவே இல்லை, அலையக்காக தூக்கி விட்டார்கள். தூக்கி அரசபைக்கு கொண்டு செல்கின்றனர். அரசபையிலே அரசர் பார்க்கிறார், இது தன்னுடைய ரத்னஹாரம் என்று கூறுகிறார். வேற என்ன பேச்சு, இவர் தான் திருடர், ஆனால் நம்மளை ஏமாற்றுவதற்காக இவர் முனிவர் வேடம் பூண்டுள்ளார், ஆதலால் இவருக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள், என்ன ஒரு தைரியம் இவருக்கு என்று அரசரும் ஏனையவரும் சொல்கிறார்கள். அதே போல் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தண்டனை என்னவென்றால் கழுவேற்றி கொள்ளுதல் என்று பெயர். மரம் கழுமரம் இருக்கும், அந்த கூர் முனையான அந்த முனையானது ஒரு கத்தி மாதிரி ஒரு கூர் முனை என்று சொல்கிறார்கள். ஆசனவாய் வழியாக செலுத்தி அது மேலே நோக்கி வரும். என்ன ஒரு துன்பம், அதை செலுத்தும் போது சொல்லமா துயரத்தில் அவர் கண்விழித்தார். எத்தனையோ ஆண்டுகள் கண்விழிக்காம இருந்த மாண்டல்ய முனிவர் கண்விழித்தால் கழுமரமே பற்றி எரிந்து தீப்பற்றி எரிந்து கொண்டது. அப்பொழுதுதான் தெரிகிறது நாம் தவறான ஆளை பிடித்து வந்து விட்டோம் என்று. அப்பொழுது மாண்டல்ய முனிவர் கேட்கிறார், என்ன நடந்தது, எனக்கு ஏன் இந்த தண்டனை, இது என்ன ரத்ன மாலை என்று எல்லாவற்றையும் கேட்கிறார். அப்பொழுது அரசர் நடந்தவேற்றாம் கூறுகிறார். தன்னோட ஞான திருஷ்டியிலே மாண்டல்ய முனிவர் காண்கிறார், சனியானவன் செய்த செயலால் தான் நாம் இப்படி ஒரு துன்பத்திற்கு ஆளானோம் என்று சனியை சபிக்கிறார். நீ முடமாக கடவாயாக என்று சபிக்கிறார். அத்துடனே அவர் முடமாக கீழே பொத்தென்று விழுகிறார். சூரியன் கதறுகிறார். சூரியன் யார் என்றால் சனியின் தந்தை. சூரியனும் சனியும் மாண்டல்ய முனிவரை காண ஓடோடி வருகின்றனர். தன் கண்ணில் தன் மகன் கருப்பு பட்டை அணிந்து இன்னார் இன்றார் என்று பார்க்காமல் பாரபட்சமின்றி தவறை வந்து அந்த சனி பலனை கொடுத்து வருகிறார். ஆதலால் முனிவர் என்று தெரியாமல் அவர் செய்து விட்டார். இப்பிழைக்கு வந்து மன்னிப்பே கிடையாதா, முடமாக கிடக்கிறான், எப்படி சனி பரிபாலனம் நடக்கும் என்றெல்லாம் வினவும் போது சாந்தமடைந்த முனிவர், நீ திருவாத ஊரில் இருக்கக்கூடிய அந்த மறைநாதனை சென்று தொழுவேயானால் உன்னுடைய
முடக்குவாதம் நீங்கி நீ நல்லபடியாக மாறுவாய். அது என் கையில் இல்லை, மறைநாதன் கையிலே இருக்கிறது, அங்கு சென்று போய் பார் என்று கூறுகிறார். ஆதலால் அங்கே சென்றால் நிறைய தீர்த்தங்கள் இருக்கும். அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், சனி தீர்த்தம் என்றெல்லாம் இருக்கும். இது எல்லாமே அவரவர் அந்த ஜென்ம ஜென்மத்தில் வந்து இங்க தவத்தை மேற்கொண்டு மறைநாதனை பிரார்த்தனை செய்து சென்றமையால் அவர்களுடைய எடுத்துக்காட்டாகவும் அவர்கள் வந்த ஒரு அடையாளமாகவும் அங்கே இருக்கின்றன என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக அரிமர்த்தன பாண்டியனை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. மணிவாசகரும் அரிமர்த்தன பாண்டியனும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதை அம்மா அவர்களே சொன்னார்கள். அதனால் அரிமர்த்தன பாண்டியனை பற்றி சில மணித்துளிகள். அரிமர்த்தன பாண்டியர் முடிசூடுகிறார். அரசன் முடிசூடுகிறார் என்றால் அதுவே திருவிழா. மக்களுக்கு ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றன. ராணியும் அரசரும் தன் கொற்றம் சூழ மீனாட்சி சொக்கநாதரை தரிசிப்பதற்காக மதுரையம்பதி வருகிறார்கள். ஆலயம் செல்லும் போது ராஜகுரு சொல்கிறார், அடுத்து நாம் பாண்டியர்புரம் சென்று சம்யாகவனம் என்ற ஊரில், வாதவூர் என்ற ஊர் இருக்கிறது, அங்கே மறைநாதன் இருக்கிறார், அவரையும் சென்று நாம் தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். என்ன இது, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஊராக இருக்கிறது, அங்கே என்ன கோவில் இருக்கிறது என்று தெரியாதவாறு கேட்கிறார் அரசன். அப்பொழுது ராஜகுரு, உங்களுக்கு நான் உங்களுடைய முன்னோர்களானவர்கள் எல்லோரும் பாண்டியர்புரத்தில் உள்ள மறைநாதனை வழிபட்டு பின் சொக்கநாதரையும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள், அந்த நெறிமுறையை நீங்களும் பின்பற்ற வேண்டும், ஆதலால் உங்களுடைய முன்னோர்களுக்கு நடத்திய திருவிளையாடல்களையும் நான் சில முறை சொல்கிறேன் என்று அவர் கூறுகிறார் ராஜகுரு. மகாசேன பாண்டியன் அவருடைய வரலாற்றை கூறுகிறார். அவருக்கு ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவர் புத்திர பாக்கியத்துக்காக நிறைய ஜோதிடர்கள் ஆருடர்களை வரவழைத்து ஜாதகம் எல்லாம் பார்க்கின்றனர். ஆனால் எல்லாரும் சொல்வது ஒரே வார்த்தையே தான், புத்திர பாக்கியம் என்பது இறைவன் அருள வேண்டியது, இறைவனையே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கைவிரிக்கின்றனர். ஆனால் ஒரு ஜோதிடர் சொல்கிறார், நல்ல நேரமாக வேதநாதனை வணங்குவதற்காக அகத்திய பெருமான் திருவாத ஊரில் வீற்றிருக்கிறார், நீங்கள் அவரை போய் தரிசியுங்கள், அவர் ஏதாவது மார்க்கம் சொல்வார் என்று கூறுகிறார். மகாசேன பாண்டியனும் அரசியரும் அங்கே போய் அகத்தியரை காண்கின்றனர். அப்பொழுது அகத்தியர் கூறுகிறார், என்றைக்கு மறைநாதனும் சொக்கநாதரும் ஒன்றே என்று நீ அறிவாயோ அப்பொழுது உனக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்று அவர் கூறி அனுப்புகிறார். அதிலிருந்து அன்றிலிருந்து ராணியும் அரசரும் எப்பொழுதும் போல மீனாட்சி சொக்கநாதர்களை நம்ம வழிபடுவது போல மறைநாதனையும் வழிபட வேண்டும் என்று எண்ணி முதலில் மறைநாதனை போய் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டு கொன்றை மாலை அணிவித்த பிறகு அங்கிருந்து வந்து மீனாட்சி சொக்கநாதரை வணங்குகிறார்கள். இப்படி ஒரு வருடம் அல்ல, பல வருடம் நடக்கிறது. ஆனால் குழந்தை பேரு கிட்டுவதாக இல்லை. அன்று இரவு முழுவதும் அவர்கள் தூங்கவில்லை. இருவரும் மிகவும் அழுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், இறைவனை நினைத்து தொழுகிறார்கள். நாளை ஒரு முடிவெடுத்து தீர்வோம் என்ற நிலையில் காலையில் எதுவும் அன்ன ஆகாரம் எதுவும் உண்ணாமல் மங்கள நீராடி மங்கள ஆடைகள் உடுத்தி கால்நடையாகவே மதுரையிலிருந்து வாத ஊருக்கு செல்கின்றனர். அரசரும் அரசியாரும் மந்திரி காவலாளிகள் எல்லோரும் கால்நடையாக செல்வதை பார்க்கும்போது பொதுமக்களும் அவர்களுடைய பின்னரே செல்கின்றனர் நிறைய பேர். ஆனால் அரசியரும் அரசியும் ராஜாவும் இப்படி கால்நடையாக நடந்து வந்து பழக்கம் இல்லையானால் அதிலும் விரதம் வேற இருக்கிறார்கள். அதனால் அவர்களால் நடக்க இயலவில்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடக்கிறார்கள். வாத ஊரை சென்று மறைநாதனை பார்த்து விட்டு கொன்றை மாலையை அனுப்பித்து விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி கால்நடையாகவே வருகிறார்கள். நடந்து வருவதென்றால் இருட்டு விடும் அல்லவா? அதே போல் நடுநிசியாகி விடுகிறது. மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம் வந்தடைகிறார்கள். ஆனால் இன்று ஒரு பெரும் தவறு. என்ன நடந்தது என்றால், மீனாட்சி சொக்கநாதருக்கு கொன்றை மாலை வாங்கி வரவில்லை, மறந்து விட்டார்கள். கோவில் நெருங்கும் போதுதான் மன்னருக்கே இது உதயமாகிறது. மிகவும் வருந்துகிறார், என்ன தவறை நான் இழைத்தேன், இப்படி ஒரு சோதனை எனக்கு இவ்வளவு காலமாக நான் செய்து வந்தது, மாலையை அங்கே சென்று கொடுத்தேன், இவருக்கு மாலை வாங்கி வரவில்லையே என்று மிகவும் புலம்புகிறார், அழுகிறார். கோவிலை நெருங்குகிறார்கள். கோவில் புறவலர் ஆலய புறவலர் திடுதிடுவென ஓடி வருகிறார் மன்னரை காண. மன்னரும் என்ன என்று வினவினார்.
பிரார்த்தனை செய்வதற்காக தீப தூபங்கள் காட்டிக் கொண்டிருந்தேன். திடீரென்று எங்கோ இருந்து ஒரு கொன்றை மாலை வேதநாதனின் சொக்கநாதரின் மேல் விழுந்து நின்று சாத்திற்று என்று கூறுகிறார். ஆச்சரியமாக இதில் இதை மற்றவர்களும் பார்த்திருக்கிறார்கள், எல்லோருமே கூறுகிறார்கள். அப்படி அப்படியா என்று ஆலயத்துக்குள் சென்று சொக்கநாதரை தரிசிக்கிறார்கள். கொன்றை மாலை என்ன, என்ன கொன்றை மாலை என்றால் வேதநாதனுக்கு மகாசேன பாண்டியன் சாத்திய அதே கொன்றை மாலையே சொக்கநாத பெருமானும் சாத்தியிருக்கிறார். அப்பொழுது ஒரு உணர்கிறார், இருவரும் வேறு அல்ல, இருவரும் ஒன்றே என்று அக்கணமே அவர் உணர்கிறார். அது அடுத்த சில தினங்களிலே அரசியாரும் கருவுற்று ஆண் குழந்தையே பெற்றிருக்கிறார். ஆகவே இதுவும் ஒரு நல்ல செய்தியாக தெரிகிறது. அரிமர்த்தன பாண்டியன் இப்பொழுது புரிந்து கொண்டான், தன் முன்னோர்கள் எப்படி மறைநாதனையும் சிவனும் எல்லாரும் சொக்கநாதரும் ஒன்றே என்று புரிந்து கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டார் ராஜகுரு மூலமாக. இப்பொழுது மறைநாதனை தரிசிக்கிறதற்கு அவரும் ராணி மற்ற ஏனைய பரிவாரங்களுடன் அவ்வாலயத்திற்கு செல்கிறார். ஆலயமே விழாக்கோலம் பூண்டி இருக்கிறது, நல்ல சுத்தமாக பராமரிப்பு பணிகள் எல்லாம் இருக்கின்றது. அரசர் வியந்து பார்க்கிறார், இவ்வளவு பெரிய கோயில் இதுவரைக்கும் நம்ம வந்ததில்லை, நல்ல ஆலய பராமரிப்பு மிக நேர்த்தியாக எல்லாம் செய்கிறார்கள் என்று ஒவ்வொருவற்றையும் கவனித்துக் கொண்டே உள்ளே செல்கிறார். அங்கே போனவுடன் ஆலய புரவலர் மன்னருக்கு வேண்டிய மரியாதையும் செய்து மறைநாதனை தரிசிக்க வைக்கிறார். பிரார்த்தனை எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார், மிகவும் தூய்மையாக இருக்கிறதே, இங்க இந்த வேலையெல்லாம் நிர்மாணிக்கிறது யாரு என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இங்கே பிரம்மராயர் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் இந்த ஆலய பராமரிப்புகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு செய்கிறார் என்று கூறுகிறார். ஆலய சுத்தம் எல்லாம் செய்கிறவர் என்றால் அரசன் வந்திருந்தால் வந்திருக்க வேண்டுமே, எங்கே அவர் என்று கேட்கும் போது எல்லோரும் விழிக்கின்றனர், என்ன திகைக்கின்றனர், எதுவென்றாலும் சொல்லுங்கள் என்று மன்னரும் கேட்கிறார். அப்பொழுது மன்னர் சொல்கிறார், அவர் மண்டபத்தில் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறாரா, விந்தையாக இருக்கிறது. ஒரு அரசர் வந்திருக்கிறார் என்றால் எல்லோரும் ஓடி வந்து அரசரை கவனிப்பார்கள். இது புதிதாக இருக்கின்றது, ஒருவேளை பரவாயில்லை, நாம் தகவல் எதுவும் கொடுக்காமல் வந்துவிட்டமையானால் அவர்களுக்கு தகவல் சென்றிருக்காது அல்லவா, அதனால் பிரார்த்தனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் அவரை போய் பார்க்கலாம் என்று போகிறார். பிரார்த்தனை எல்லாம் முடிந்தது. பிரம்மராயரை காண்பதற்காக மண்டபத்தை நோக்கி செல்கின்றனர். அங்கே மண்டபத்தில் அவர் கண்ட காட்சி மிகவும் ஆச்சரியம். என்னவென்றால் இவர் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு 50-60 வயது உள்ளவர் தான் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மராயர் என்று நினைத்துக் கொண்டே அரசன் வருகிறார். அங்கே பார்த்தால் 16 வயது சிறுவன் மாணாக்கர்களுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். வகுப்புக்கோ சிறு சிறு மாணவர்கள் எல்லாம் அமரவில்லை, 6 வயதிலிருந்து 70, 80, 90 என்று வயதே கிடையாது, அத்தனை வயது வித்தியாசம் உள்ளவர்கள் எல்லோரும் அவ்வகுப்பில் இருக்கின்றனர். மாணாக்கர்கள் என்னவோ அவருடைய கண்ணில் அப்படி கட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒருவரும் அங்கு இங்கு அசையவில்லை, குருவையே பார்க்கின்றனர். குரு நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சொல்கிறார், அரசியலை பற்றி பேசியாச்சு, இப்பொழுது நான் ஒரு பத்தி கூறுகிறேன், அந்த பத்தியில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். அந்த பத்தியில் முடிந்ததுக்கு அப்புறம் நான் சிறு கேள்விகள் கேட்பேன், அதில் என்ன தெரிகிறது என்று கூறுங்கள் என்று சொல்கிறார். சரி கேளுங்கள் என்று மாணாக்கர்களும் விடையளிக்கின்றனர். அப்பொழுது கூறுகிறார், ஒரு அரசன் அவன் நகர்வளம் வருகிறான், அன்று காலையில் எழுந்து நகர்வளம் வருகிறான். நகர்வளம் வரும்போது முதலில் அவன் எந்த பகுதியை கடந்து வருகிறான் என்றால் அந்தனர் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து வருகிறான். அங்கிருந்து வளர்க்கக்கூடிய யாககுண்டத்திலிருந்து வளர்க்கக்கூடிய அந்த அகில் புகையானது அவனை ஈர்க்கிறது. பின்னர் வைசியர்கள் இருக்கும் பகுதிக்கு தேரை செலுத்துகிறான். வைசியர்கள் நல்ல பொருட்கள் வாங்குவதற்கு வந்த குடிமக்களுடன் உரையாடுகிறார்கள், எங்கும் சப்தமாக இருக்கிறது. ஆனால் அரசன் வருவதை கண்டு அனைவரும் வழிவிட்டு வணங்கி செல்கிறார்கள். பின்னர் தேரை சத்திரியர்கள் இருக்கும் ஒரு இடத்துக்கு பகுதிக்கு அவன் வருகிறான். அங்கே ஒரே வால் வீசும் வீல் சத்தமும் கேட்கின்றது. அனைவரும் பயிற்சி மேற்கொண்டு இருக்கின்றனர். அனைவரும் வந்து அரசனை கும்பிட்டு செல்கின்றனர். பின்னர் ராஜாவானவர் ஏனைய குடியானவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, பொற்கொள்ளர், மருத்துவர்கள், வண்ணார்கள், விவசாயிகள், இப்படி ஏனைய தொழில் செய்பவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து முடிவாக வனப்பகுதிக்கு செல்கிறார். வனப்பகுதிகளே யார் இருப்பார், வேடுவர்கள் இருப்பார்கள்.
வேடுவர்கள் அனைவரும் அரசன் வருவதை கண்டவுடன் எல்லோரும் குதூகலிக்கிறார்கள். அரசனுக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்பொழுது முண்டியடித்துக் கொண்டு இளைஞர்கள் வருகின்றனர். ஆனால் அங்கே உள்ள பெரியவர்கள், வேண்டாம், மூத்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களே அவரை வரவேற்கட்டும் என்று சொல்லி ஒரு குடுவையில் பசும் நெய்யும் இன்னொரு குடுவையில் தேனும், சுத்த தேனும் கையில் எடுத்துக்கொண்டு அரசனை வரவேற்கிறார்கள், கும்பிடுகிறார்கள். அரசனும் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டு இதை பத்திரமாக வையுங்கள், அரசபைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பக்கத்தில் இருப்பவரிடம் கொடுத்து பத்திரப்படுத்த சொல்கிறார். பின்னர் அம்முதியவர்களுடன் உடனே நடந்து வந்து, இந்த வேப்ப மரம், நான் இங்க பாலிய பருவத்தில் இருக்கும்போது இந்த வேப்ப மரத்தின் அடியில் தான் விளையாண்ட ஞாபகம் இருக்கிறது என்று கூறுகிறார். பின்னர் இது என்ன கொடி, இது ஒரு கொடி சுற்றி இருக்கிறதே, இது என்ன கொடி என்று கேட்கிறார். அப்பொழுது இது ஓணான் கொடி, இது பேரு, இந்த ஓணான் கொடியை வைத்துதான் தேருக்கு வடம் இழுக்கிற கயிறை திரிப்பார்கள் என்று அந்த முதியவர்கள், வேடுவ முதியவர்கள் எல்லாம் உரைக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு பின்னர் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறார். நன்றி கூறி விடைபெற்று திரும்ப அரண்மனைக்கே செல்கிறார். இதுதான் அந்த பத்தி. இதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். ஒருவன் சொல்கிறான், எல்லோருக்குமே அந்த கிண்டலான ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, ஒருவன் சொல்லுகிறான், அரசனானாலும் என்ன, இலவசம் என்று கொடுத்தவன்னா தானா வந்து நெய்யும் தேனையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒருவர் சொல்கிறார், ஒரு மாணாக்கர். இன்னொரு மாணாக்கர் சொல்கிறார், இது என்ன ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அரசனுக்கு நல்லது இல்ல, எல்லாரும் பொதுமக்களும் ஒன்றே என்று நினைக்க வேண்டும், அதனால் இவன் நல்ல அரசன் இல்ல என்று கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் இதை கவனித்த வண்ணமே இருந்துவிட்டு இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று பிரம்மராயர் ஒரு கருத்தை சொல்கிறார். வர்ண ஆசிரமத்தின் முறைப்படி அந்தணர்கள் அறிவு மிகுந்தவர்களாக கருதப்பட்டனர். அவர்களின் அறிவு ஞானம் என்றைக்குமே அரசருக்கு மிக தேவையாக இருந்ததனால் அவர்களுடைய பகுதி முன்னிலையிலும், அடுத்த பகுதி நடுநாயகமாக இருக்கக்கூடிய வைசியர்கள் பகுதி, அரசன் வீட்டிலிருந்தும் சரி, பொதுமக்கள் வீட்டில் பொதுமக்களாகவும் சரி, எல்லோரும் வந்து கலந்து பொருட்கள் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும்படி அடுத்த நிலை அமைக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதுக்கடுத்து சத்திரியர்கள், சத்திரியர்களானவர்கள் போர் குணம் கொண்டவர்கள், போர் பயிற்சி எப்பொழுதும் மேற்கொண்டு இருப்பவர்கள். அவர்கள் பகைவர்கள் ஏதேனும் வனப்பகுதியிலிருந்து தாண்டி ஊருக்குள் வந்துவிட்டால் அவர்கள் போர் புரிந்து மன்னரையும் மக்களையும் ஏனையவரையும் காப்பாற்றுவதற்காக அவர் போர் பயிற்சி எடுக்கிறார்கள். அதனால் அந்த பகுதி. அடுத்தது விவசாய நிலங்களை கவனிப்பவர்கள், விவசாய நிலங்கள் எப்பொழுதுமே வனப்பகுதியை விளிம்பிலே இருக்கக்கூடியது, ஆகவே மற்ற அனைவருக்குமே நாட்டின் கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றக்கூடியவர்கள் என்பதனால் அது நாட்டுக்குள் கொட்ட முடியாதல்லவா, அதை வெளியே இருந்து கொட்டுவதற்கு ஏதுவாக அவர்கள் கடைநிலையில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அடுத்து வனப்பகுதி, வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய வேடுவர்கள், வேடுவர்கள் தான் பகைவர்கள் வந்தாலும் இல்லை விலங்கினங்கள் எதுவும் உள்ளே வந்தாலும் அவர்கள் தான் முன்னின்று முதலில் அவர்களை எதிர்ப்பர். ஆகவே இந்த நிலைப்படிதான் வந்து ஒரு அரசனானவர் தன்னுடைய ஊர், அதாவது அவருடைய அரசவைக்கின் கீழே வரக்கூடிய ஊரை அவர் நிர்மாணிக்கிறார் என்று கூறுகிறார். இதை சற்றும் எதிர்பாராத அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். என்ன ஒரு விளக்கம் இது, 16 வயது மதிக்கத்தக்க இந்த பாலகன் இவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருக்கிறான் என்று ராணி மற்ற ஏனைய பரிவாரங்கள் அனைவரும் வியக்கின்றனர். பின்னர் வகுப்பு முடிந்து அனைவரும் கலைந்து செல்கின்றனர். மன்னருடன் வந்தவர் ஆலய புரவலர் ஒருத்தர் அவரிடம் சென்று மன்னன் வந்திருக்கிறார் என்றதும் அவர் பதபதித்துக் கொண்டு மன்னரை நோக்கி வருகிறார். இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீர்கள், நாட்டு நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, அரசியல் மற்றும் வாழ்வியல் எல்லாமே தெரிகிறது, நீங்கள் என்னுடன் இருந்தால் நம் மக்களுக்கு நல்லது மிக மிக நடக்கும் என்று கூறுகிறார். அதனால் நீங்கள் என்னுடைய ராஜ மந்திரியாக நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மன்னன் அழைப்பு விடுத்து மிகவும் தயங்கிய மாணிக்க வாசக பெருமான் வேறு வழி இல்லாமல் அதை ஒத்துக்கொண்டுகிறார், ஒத்துக்கொண்டு அவருடன் செல்கிறார். இது ஒரு நல்ல ஒரு சான்று. அவர் சென்ற பின் அவர் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறார். மேடம் குறுக்கிட்டு மன்னிக்கணும், ஒரு 2 நிமிடத்துல நிறைவு செஞ்சிருங்க, ஏன்னா 50 நிமிடம் ஆயிடுச்சு. ஓ சரி சரி சரி, நான் முடிச்சிடறேன் சீக்கிரமா முடிச்சிடறேன். இதுல நரி பரியான கதை ஒன்று சொல்லுவார்கள். மாணிக்க வாசகரின் நிகழ்வுகளே நடந்த நரி பரியான கதை. அது என்னவென்றால், முன்பு ஒரு காலத்தில் துர்வாச முனிவர் கைலாய மலையிலிருந்து
சிவனை தரிசித்துட்டு வெளியே வரும்போது நந்தியேஸ்வர பெருமான் இருப்பார். அவர்கள் நிறைய பொற்குவியலை சேமித்துக் கொண்டே இருப்பார். அப்ப துர்வாச முனிவர் இறைவனிடம் சென்று பேசிவிட்டு வந்து, இந்த பொற்குவியலை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நந்திகேச பெருமானிடம் கேட்பார். உங்களுக்கு என்ன, தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் தண்டத்தை போட்டவுடன் அவ்வளவு பொற்குவியல்களும் அதில் உள்வாங்கி கொண்டு அவர் பறந்து விடுவார். என்னது, துறவரம் நேர்ந்த முனிவர் இப்படி பொற்குவியலுக்கு ஆசைப்பட்டு இப்படி போகிறாரே என்று நினைப்பார். ஆனால் அதற்கு பின் ஒரு கதை இருக்கிறது. அதுதான் இந்த நரி பரி நரியானது நரி பரியானது என்று சொல்லுவார். அரிமர்த்தன பாண்டியனுக்கு நிறைய குதிரைகள் இறந்து விடும் ஒரே காலகட்டத்தில் ஏதோ நோய் வாய்ப்பட்டு. அப்போ குதிரை வாங்குவதற்காக மாணிக்க வாசக பெருமானை ஒரு நதிக்கரையில் குதிரைகள் வந்திருக்கின்றது என்று போய் பார்க்கதற்கு அனுப்புவார்கள். அந்த பொற்குவியலை கொண்டுதான் அவர் செல்வர். அப்பொழுதுதான் இறைவன் வந்து அவரை ஆட்கொள்கிறார். திருப்பெருந்துறை என்ற ஊரின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில், கல்லால மரத்துக்கு கீழே இறைவனானவர் தட்சிணாமூர்த்தியாக வீற்றியிருப்பார். அவரை கண்டதுமே இவர் தன் வயத்திலே இல்லாமல், அவர் வந்த காரியம் என்னவென்றே தெரியாமல், அனைத்து பொருட்களையும் அவர் திருக்கோயில் பணிகளுக்கே செலவிட்டே இருப்பார். இது அரிமர்த்தன பாண்டியனுக்கும் தெரிந்துவிடும். தெரிந்துவிட்ட பிறகு என்ன, அவர் எங்கே இருந்தாலும் இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு அவர் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் சுடு மணலில் அவரை தள்ளுவார்கள். அப்பொழுது அவரை அடிப்பார்கள். அந்த அடியானது எல்லோர் முதுகிலும் விழும். இது எல்லாரும் படத்துல பார்த்திருப்பீங்க, எல்லார் முதுகுலையும் விழும். அப்பொழுது வெள்ளம் வரும். வெள்ளம் வந்து ஆட்கொள்வார். வெள்ளம் வரும்போது கரை உடைந்து விடும். அதற்காக கரை அடைக்கிறதுக்காக வந்தி கிழவியின் ஆளாக வருவார் இறைவன். அப்பொழுதும் அந்த நிகழ்வு ஏற்படும். அப்பொழுதுதான் தெரியும், இறைவன் தான் மாணிக்க வாசகரை இப்படி ஆட்கொண்டு இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரிய வைப்பதற்காகவே இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் இறைவன் நிகழ்த்தியுள்ளார் என்பது எல்லாருக்கும் விளங்கும். நன்றி, பொறுத்திருந்தமைக்கு நன்றி, மிகவும் நன்றி. காலம் மிக சென்றதுக்கு வருந்துகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக தேர்ந்த ஒரு ஆன்மீக மேடை பேச்சாளர் போல் ஒரு அழகான தொடக்கம் அமைத்து பேசினார்கள் அம்மா அவர்கள். ஏன்னா ஒன்றிணைந்து படித்தேன் என்று குறிப்பிட்டார்கள். ஏன்னா பக்தி என்பது ஒரு அனுபவ உணர்வு. மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். எனவே அப்படி மாணிக்க வாசகர் வாழ்வோடு தொடர்புடைய நம்பிக்கை தொடர்பான கதைகளை எல்லாம் எடுத்து உரைத்து ஒரு அழகான பேச்சை வழங்கினார்கள். ஆர்த்தி மஞ்சு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரைக்கான நேரம். இந்த நிகழ்வினுடைய கருத்துரை வழங்குவதற்கு முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். விலங்கியல் துறை பேராசிரியை முனைவர் ஆர்த்தி மஞ்சு அம்மா அவர்கள் அருமையானதொரு மாணிக்க வாசகர் சைவ நெறி என்ற தலைப்பில் ஒரு சிறந்த பக்தி சொற்பொழிவினை நிகழ்த்தினார்கள். பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் தொடங்கினார்கள், அப்படியெல்லாம் இல்லை. அருமையான ஒரு ஆற்றொழுக்கான ஒரு மடை திறந்த வெள்ளம் போல மிக அருமையாக பேசினீர்கள் அம்மா. முதலில் திருச்சிற்றம்பலம் என்று இப்படி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொல்வது போல தொடங்கி, நான் என்று சொன்னால் கூட அகந்தை வந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு பல இடங்களில் நீங்கள் அடியேன் என்று எளிமையாக குறிப்பிட்டு, மாணிக்க வாசகருடைய பூர்வீக வரலாற்றையும் திருவாத ஊரியனுடைய பெருமையையும் அரிமர்த்தன பாண்டியன் காலத்து நிகழ்வையும் அனைவருக்கும் தெரிந்த புராண செய்திகளையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம, அதாவது தங்கு தடையின்றி, எங்க தொய்வுமே இல்லை, மிக அருமையான முறையில் அனைவரும் கேட்டு ரசிக்கும் வண்ணம் மிக எளிமையான ஒரு தமிழில் நன்றாக சொன்னீர்கள். மிக சிறப்பாக அமைந்தது உங்களுடைய பொழிவு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக நீண்ட கடலை ஒரு சிறிய பாய்மர கப்பல் கொண்டு கடக்க முயற்சி செய்திருக்கிறார் பேராசிரியை ஆர்த்தி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு நூல் கருத்தாய்வை விட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாக இது இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அவருக்கு நிறைய கருத்துக்கள், நிறைய சரித்திர சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் ஆன்மீக அடிப்படையிலே நோக்கிலே அவர்கள் குறிப்பிட்டார்கள். கால அவகாசம் இது போன்ற மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த நுண்ணிய
கருத்துக்களை இந்த மன்றத்திலே கால அவகாசம் கருதி அவரால் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட நிறைவு செய்துவிட்டார். அவருடைய பங்களிப்பு மிக போற்றுதலுக்குரியது. நம்பிக்கை அடிப்படையிலே இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் உண்டா ஒருவன் உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறார். ஆரம்பத்திலே தயக்கமாக இயல்பாக தாம் சரியாக பேச முடியுமா தமிழிலே என்று அவர் கருதினாலும் போக போக அந்த ஆன்மீக சொற்பொழிவாளருக்கே உரிய அந்த பாணியையும் பின்பற்றி சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கும் மன்றத்திற்கும் எனது பாராட்டுதல்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு கங்காதேவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான சொற்பொழிவு மேடம். நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தோட மந்திரம் என்பது வெறும் மந்திரம், சைவத்திற்கான வெறும் மந்திரம் அல்ல. பெருமானை அடையிறதுக்கு வாழ்க்கையில் நற்கதி அடைய இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற மந்திரம் அது. அதனை வந்து சொன்னாலும் நம்ம உச்சரித்தாலும் கேட்டாலும் தன்னை மறக்க வைக்கும், இறைவனோடு ஒன்றி போக வைக்கும் என்பது நிஜம். அதனால்தான் மேடம் வந்து நேரமானது கூட தெரியாமல் சொற்பொழிவை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். மிக எளிய நடை, சிறப்பான விவரங்கள் அம்மா. பஞ்சாட்சர மந்திரத்தோட மகிமையை விளக்குவதற்காக நீங்கள் கூறிய கதைகள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தன. இந்த மந்திரம் உச்சரித்தால் மனதில் புகுந்துள்ள சிற்று இயல்புகளை களைய வைத்து நற்பண்புகளை வளர்க்கும். ஒரு சாதாரண பண்டாக இருந்த பண்டாக இருந்ததை கூட ஒரு மனிதனாக, ஒரு அரச குமாரனாக பிறக்க வைக்கக்கூடிய மகிமை கொண்டது என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம்மா. ஆக்சுவலா இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்துல சப்த உலகம் என்பதே சப்த அலைகளால நிரம்பினது. அந்த சப்த அலைகள் மனிதனை ஆட்கொண்டு நல்ல வழிபடுத்துகின்றன அப்படிங்கறதுதான் சித்தர்கள் ரிஷிகள் அவர்களுடைய கருத்து. அதனாலதான் அவங்கெல்லாம் இந்த மந்திர சொற்களை அனைவரும் இறை சிந்தனையோட உச்சரித்து நல்பயனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து இப்போ உண்மையாக நீங்கள் அந்த கதைகள் மூலம் விளக்கினீங்க. மிக சிறப்பான உரை, ரொம்ப நன்றாக இருந்தது மேடம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த கங்காதேவி அம்மா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றம் 53 இணைய வழியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர், நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய கருத்துரையாளராக நம் கல்லூரியின் முது அறிவியல் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர்த்தி மஞ்சு அவர்கள் மாணிக்க வாசகர் சைவ நெறிகள் குறித்து உரை நிகழ்த்தினார். சமயப்புறவர் நால்வருள் சன்மார்க்க நெறியை கைக்கொண்டு ஊனுருக உயிர் உருக பாடியவர் மாணிக்க வாசகர் என்றால் மிகையாகாது. பாரதியார் கூட செய்க தவம் நெஞ்சே, அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்றார். அதன்படி அன்பினால் சிவகதி அடைந்தவர்களுடைய வாழ்வியல், சிவ மந்திரத்தை உச்சரிக்கும் போது நிகழும் அற்புதங்கள், நமச்சிவாய பஞ்சாஸ்திர மந்திரத்தினுடைய நன்மைகள் முதலான பல அரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். பக்தி செலுத்துவதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை முன்னிறுத்தி அவருடைய உரை இன்று நிகழ்ந்தது. ரொம்ப அருமையாக இருந்ததம்மா. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பார்கள். உண்மையில் உங்கள் மொழிக்கு நாங்களும் எங்கள் சபையும் இன்று உருகித்தான் போனோம். எளிமையான இனிமையான சொற்களால் இயல்பான கருத்துக்களை கதை போல கூறி கேட்கும்படி எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், கங்காதேவி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு நமக்கு சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், வேலுச்சாமி ஐயா அவர்கள், நூலக சிவசேகரன் ஐயா அவர்கள், எலிசபெத் அம்மா அவர்கள் ஆகிய அத்துணை பேருக்கு நன்றி. தொடர்ந்து நம்மிடையே பயணித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆர்வர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.